ஓம் தத்பருஷாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உறுதியான உத்தியோகத்திற்கும் நிலையான தொழில் வாய்ப்புக்கும் நல்லதொரு சூழல் ஆரம்பிக்கும். பொதுவாகவே மணல், செங்கல், ஜல்லி சம்பந்தப்பட்ட அல்லது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகளும் லாபங்களும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். என்னதான் கஷ்டமான ஒரு சூழல் சமூகத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு இஷ்டமான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைத்து விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். பொதுவாகவே உங்களுடைய மனசில் வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா, நம்ம சொந்த வீடு வாங்கணும் அல்லது சொந்த மனை வாங்கணும் அல்லது சொந்தமாக ஒரு விவசாய பூமி வாங்கணும், அவரவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழல் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பல்வேறு விதமான ஆசைகளும் எண்ணங்களும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். நடனம், நாட்டியம், சங்கீதத்துறையில் உள்ளவர்கள் புது ஒப்பந்தங்களையும் அல்லது திடீர் பிரபல்யங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவுமே தானாக வருவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஜே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும். காலை நேரத்தில், மதிய நேரம் அல்லது மாலை நேரத்தில் வந்து மனப்பக்குவம் அல்லது அந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள் விலகக்கூடிய அல்லது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை யோசிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகம் மற்றும் சின்னத்திரையில் அல்லது திரையுலகில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்டகால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள நாளாகவும், மாணவர்களுக்கு மன அமைதி மிகுதியாகக்கூடிய நாளாகவும், கல்வி திட்டத்தில் கல்வி பாடத்தில் மனம் ஈடுபடக்கூடிய அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பக்குவம் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்களை சம்பவமாக்குவதுதான் அரசியல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பாராட்டும் பணவரவும் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த பால் வியாபாரம் செய்கிறவங்க, துணி வியாபாரம் செய்கிறவங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன் சம்பந்தப்பட்ட கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் ஜவுளி விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வராமல் தடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது மட்டுமில்லை, பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் கூட நண்பர்களாகக்கூடிய சூழல் உருவாகும் அல்லது எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். நீண்ட நாள் தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் நல்ல
முறையில் நடந்தேறக்கூடிய லாபகரமாக லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரணமாக பாதையோரத்தில் கீரை வைக்கிறவங்க அல்லது காய்கறி பழங்கள் வைக்கிறவங்களுக்கு பண வருமானம் நிதிநிலை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணப்புழக்கம் குறையும் பொழுதுதான் மனப்புழக்கம் அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பாள், அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது பிள்ளைகள் வகையில் வந்து தொல்லைகள் குறையக்கூடிய நாளாகவும், அதே பெற்ற பிள்ளைகள் மூலமாக குடும்பத்திற்கு கௌரவம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும், நீண்ட நாளாக நெடு நாட்களாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையக்கூடிய, உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே பூ வியாபாரம் செய்கிறவங்க, பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருமே ஆசைப்பட்ட வருமானத்தை சந்திக்கக்கூடிய, ஆசைப்பட்ட வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டிப்போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்க முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை, அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AL. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகாரமும் அதே சமயத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை மிகுதியாகும். ஒரு சில குடும்பங்களில் நீண்ட நாள் பிரிஞ்சிருந்தாங்கன்னு வைங்களேன், மனைவி அல்லது பிள்ளை அல்லது கணவர் பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட ஒற்றுமையோடு சேரக்கூடிய, ஒற்றுமையோடு உறவாடக்கூடிய சூழலும் அதிகரிக்கும். பொதுவாகவே கலை சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்கள், அதாவது ஆடை அணிகளின் ஆடம்பர பொருள் விற்கிறவங்க, அதே சமயத்தில் ஆடம்பர பர்னிச்சர் விற்பனை செய்கிறவங்க, அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருமே எதிர்பார்த்த வருமானங்களை சந்திக்கக்கூடிய சூழல்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபாயங்களையும் உதவிகளையும் நம்பாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர், அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OC. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை தகர்த்தெறியக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொதுவாகவே உங்ககிட்ட பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மூலமாக கடந்த காலங்களில் இருந்து வந்த, அதாவது நீண்ட நாளாக இருந்து வந்த சிக்கல்கள் திடீரென விலகக்கூடிய, சமாதானம் ஏற்படக்கூடிய, சந்தோஷம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மர வேலை செய்கிறவங்க, உரம் விற்பனை செய்கிறவங்க, பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட, அச்சுப்பட்டறை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, அல்லது புதிய ஒப்பந்தம் அல்லது பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகாயங்களையும் அபாயங்களையும் தாங்கிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதாம்பிகை, அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும், புதிய சிந்தனைகள் உருவாகும், எளிய வகையில் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். உறவு வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும், சகோதரர் வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராய, அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கிய சனத்தில் இருக்கிறதுனால உதவி பதவி இதுவெல்லாம் ஏமாற்றம் இல்லாமல் அமையும். இருக்கிற உத்தியோகத்திலிருந்து அல்லது செய்கிற தொழிலிருந்து மாறுபட்ட உத்தியோகத்திற்கும் மாறுபட்ட தொழில்துறைக்கும் மாறுபடக்கூடிய சூழல்கள் உருவாகும். எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் எடுத்த விஷயத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொதுவாக குளிர்பானம் சம்பந்தப்பட்ட, கூல்ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும்
வாட்டர் குடிநீர் வாட்டர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது நிலையான பெரிய கம்பெனியில் ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியம் சாதிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டி. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தனஸ்தானாதிபதி குரு பகவான் சனி பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். ஒரு விஷயத்தை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரலாம் அப்படிங்கிற எண்ணமும் அந்த சுவாமி அந்த தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பாக்கியங்களும் ஒரு சில தெய்வ காரியங்களுக்கு நன்கொடை அருளக்கூடிய பாக்கியங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் அலைச்சல் வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமல தெய்வம். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எக்ஸ். மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மிகுதியாகும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது, சுகஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, தைரிய வீரியஸ்தானத்தில் வீரியஸ்தான அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் விலகும். அந்தந்த வயசில் உள்ளவர்களுக்கு, அதாவது கல்வியாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அந்தந்த துறையில் உள்ளவர்களுக்கு அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான லாபங்களும் சேமங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான, அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். நவக்கிரக கோச்சாரப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம, அதாவது பிறந்த ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ, அதாவது ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், பகை அப்படிங்கிற அமைப்பில் எந்த அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் உறுதியாக இருந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.